any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். திமுக என்ன சொல்றேன்னு தெரியல. தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தமிழ் மக்களுக்கு. ஸ்டாலினுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இன்னைக்குதான் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி பேசாம இருக்க முடியாது. இது யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்க பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதியில கொஞ்சம் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அது வெளியானதுமே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன, வழக்கம் போல நாடே போச்சு அப்படின்னு பதில் ஆரம்பிச்சது. ஐயோ, நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் அப்படின்னு. நாட்டை ஓட்டுறதுக்கு உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறது எங்க வேலை. நாட்டுக்கு ஆபத்து உருவாயிருச்சு. நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளா உங்களால மட்டும்தான். ஆனா வந்தேன்றீங்க, தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனதுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிருச்சு, வாங்க காப்பாத்துவோம். இருக்கிற ஆபத்து உங்களால. சோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்த நான் சொல்லி அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலினே சொல்லட்டும். ஸ்டாலின் கிட்ட இருந்து கொளத்தூர் தொகுதி இங்க இருந்து 15 கிலோமீட்டருக்கு வெளியே, அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில 23 தேர்தல் வாக்குறுதி 51 பக்கத்துல பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்க யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இது சொல்லுவீங்க, அதெல்லாம் காமன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல இருந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஓபன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இல்லையா, அது இல்லாம நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு. அதையே சென்னைக்கு முக்கியம் சொல்றேன். மத்திய சென்னை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்றீங்க? அதுல இருந்து ஸ்டாலினை கேட்கவும் ஆரம்பிக்கிறேன். என்ன ஆபத்து நீங்க உருவாக்குறீங்க? 1970களில் இங்க நகரமயமாக்க கொஞ்சம் பெருசா ஆகிட்டு இருக்கும் போது குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு இவங்க எடுத்த செலக்ட் பண்ண இடம் வந்து கொடுங்கையூர். கொடுங்கையூர்ல போய் கொட்டாங்க. இப்ப கொடுங்கையூர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, வடசென்னை மக்கள் சொல்றேன், கூடுதலா சொல்றேன், வடசென்னை மக்கள் 24 எப்பவுமே சரி எம்பி தேர்தல் 1967 இருந்து ஓட்டு போடுறது திமுக. ஆனா குப்பை கொட்டு நினைச்ச திமுக வடசென்னை போய் கொட்டு நினைச்சாங்க. அப்பயே திமுக புத்தி என்னன்னு வடசென்னை மக்கள் புரிஞ்சிருமா இல்லையா? அதுக்கடுத்து 37 35 வருஷமா கொட்டிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற குப்பையோட அளவு மட்டும் சுமார் 66.6 லட்சம் டன்னு அந்த அளவு குட்டி வச்சிருக்காங்க. எவ்வளவு இருக்கும் பாத்தீங்க? அது ஒரு மைனிங் செக்டர் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலைமை மோசம். ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் மனசா செத்துட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த வடசென்னை மக்களுக்கு அந்த கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றோம் சொல்லி கடந்த 20 வருஷமா வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச 170 கோடியோ 180 கோடியோ சென்ற தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ, தூய்மை இந்தியா திட்டம் 2வது பகுதி கீழ 180 கோடி ஒதுக்கினாங்க. யாரு? பாஜக. பாஜக ஒதுக்கிங்க ஏதாவது லாபம் தானே? ஆனா ஒதுக்கினாங்க. அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டதே பாஜக தான். அத வாக்குறுதி உள்ள கொடுத்தா பாருங்க. அத மட்டும் கிடையாது, எல்லா நகரங்களிலும் இதான் நிலைமை. அந்த எல்லா நகரங்களையும் சுத்தப்படுத்த நினைச்சா பாருங்க. தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், தான் சுத்தமா இருக்கணும், தான் நாடு சுத்தமா இருக்கணும். என்ன சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த யோசிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒழுக்கமும் சேர்ந்து வரும். அதான் ஆட்சியாளர்களுக்கு தேவையானது. இங்க அதான் நான் சொல்லுவேன், அந்த ஓபன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிட்டியை உருவாக்கணும்.
அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா எப்ப வாக்கு கேட்க முடியுது, இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கையா, அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேற்றுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாற்றி போடவே இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்னாரு, இப்படி சொன்னார், பாஜக உலகத்தில் பரிசுத்தமான கட்சி நான் சொல்லல, ஆர்எஸ்எஸ் மூத்த முடியாது, ஆனா நாட்டை இன்னைக்கு நிர்வகிக்கக்கூடிய நாட்டை தகுதியா நடத்தி கொண்டு போய் அடுத்த 100 வருஷம் அல்லது 50 வருஷத்துக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான். எல்லாருமே யோசிக்கணும் சொல்லல, ஆனா நாட்டை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு நல்ல நிலைமை கூட நிப்பாட்டணும்னு ஒரு 4 மனுஷன் யோசிக்கிறானா, அது அந்த கட்சியில மட்டும் தான் இருக்கான். அதனாலதான் நரேந்திர மோடி என்ற மனுஷன் இங்க பிரதமர் ஆகணும்னு நம்ம விரும்புறோம். அது ஒரு நேர்மை இருந்தது. அந்த நேர்மையை பல நேரங்கள்ல நான் குருவா மதிக்கக்கூடிய எஜிசாரி நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஈர்ப்பு, இவங்க எப்படி எதிர்நோக்கி நகர்றாங்க, என்ன லாபம் கணக்கோட நகர்றாங்க, இவங்க 24 இயக்க தோண்டுது இயங்க தூண்டுது ரொம்ப தீவிரமா இயங்குறாங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது இருக்கிற ஆச்சரியா இருக்கும், அது இருக்கிறவே அரசியல் வரணும், அப்புறம் நாடு உருப்பட்டும். அது இல்லாத கூட்டம்னா எங்க உட்காந்துருக்குது, திமுக உட்காந்துருக்குது, உங்களால நாடுக்கு ஆபத்து வந்திருக்குது, நீங்க எதுக்கு பதறீங்க, நான் கேட்டேன் கேட்டேன். இப்ப அந்த கொடுங்க குப்பையில இருந்து அடுத்து அப்படி வரேன். இப்ப இது மாதிரி விஷயங்கள் வரும்போது, அதாவது நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும், ஏதாவது தீர்வு தேவை. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே ஜெர்மன் டெக்னாலஜி, இல்லாட்டி பிரிட்டிஷ்க்கு பேரு, இல்லாட்டி ஜப்பான் டெக்னாலஜி, நாட்டுக்குள்ள எவ்வளவு அறிவே இல்லையா, இதுக்குடைய அறிவாலும் ஏற்றுமதி பண்ணிடுறது, இங்க இருக்கிற அறிவாலும் ஏற்றுமதி பண்ணிட்டு அப்புறம் அங்க கூட அறிவு இறக்குமதி பண்றது. இந்த வேலையை தீர்மானம் நம்ம ஊர்ல சட்டமன்றம் கட்டுறதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்க, நம்ம இந்த புரிய வேலை இங்க கட்டுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த வகையில இதெல்லாம் சொல்ற, அந்த வகையில உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலாவது கட்சி எதுனா பாஜக உரிய சார். இன்னைக்கு வெளியாகக்கூடிய நீங்க வேணா போய் எடுத்து பார்த்துக்கோ, 76 பக்கம் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில 12 இடங்கள்ல உள்நாட்டு கண்டுபிடிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க. அது எல்லா இடங்களும் தெளிவுபடுத்துறாங்க. விவசாயிகள் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது, மீனவர்கள் பிரச்சனை தொடும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பிக்கும், விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகட்டும், இது எல்லாமே நாங்க சேட்டலைட் டெக்னாலஜி மூலமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீர்வை கொடுக்க விரும்புறோம், ஆனா உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி, அதாவது இப்படி உள்நாட்டின் கண்டுபிடிப்புல உள்நாட்டுடைய மூளையை பயன்படுத்த விரும்புறாங்க. இதைதான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். எப்ப படிச்சு எல்லாம் வெளியே போய் நினைப்பாங்க, ஆனா பாஜக வந்த இந்த 15 வருஷங்கள்ல இந்த 10 வருஷங்கள்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்பறதுக்கு ஒரு யோசனை இருக்கு. அது எத்தனை பேரால சாத்தியப்படுத்த முடியும், பாஜக முடிச்சிருக்கு, முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையில இருந்து அரசாங்கம் முடிச்சிருக்கு. அதனால சொல்றேன், நரேந்திர மோடி மீண்டும் அவரா இறங்கும் நினைக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர். நீங்க அந்த 12 அந்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகள் 32 பக்கத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அது என்ன வாக்குறுதி அப்படின்னா, இருக்கிறதுல அதிகப்படியான பொருள்கள் இறக்குமதி ஆகக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனிச்சோம்னா காது இயலாதோர், கண் சரியா பார்வை இல்லாதோர், இது சம்பந்தமா குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, இவங்க சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்கு, அந்த தொழில்நுட்பம் அதிகமாக இறக்குமதி ஆகுதுன்னா அது சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் இருக்கு, அதுல இங்க தீவிரம் அடையல. அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்துல நாங்க தீவிரப்படுத்த விரும்புறோம் 33வது பக்கத்துல சொல்றாரு. இது எதுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க. அப்ப நாட்டின் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும் இந்த அரசாங்கம் மதிப்பு வைக்குது, அது ஓட்டுக்காக கிடையாது, இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக. அது அந்த வாக்குறுதிகள் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த ஆளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுடைய பெரிய பிரச்சனைகள் கோவிட் டயத்துல நம்மளால தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது, வேக்சின் கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நமக்கே உண்டு. கரெக்டா, நம்ம நாட்டை பத்தி நமக்கே ஒரு இலக்காரமான நினைவு உண்டு. ஆனா அந்த எண்ணம் இல்லாத ஒரு 10% இல்ல, 1% மக்கள் இருக்காங்கன்னா அந்த 1% மக்களுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருப்பாங்க. நம்மளால முடியும் நினைப்பாங்க, நம்ம முடிக்கணும் நினைப்பாங்க, நம்மளால முடியும், நம்மளால முடிக்கணும், இந்தியாவில செஞ்சு முடிச்சு கௌரவமா உட்கார நினைப்பாங்க. அதனாலதான் நம்மளால வேக்சின் கண்டுபிடிக்க முடிஞ்சு. கேட்டா நீங்க அதுக்கான கட்டமைப்பு பத்தீங்க, வெறும் நீங்க இப்படி என்ன இருப்பீங்க, அப்ப வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம்.
அந்த அளவு மட்டும் யோசிப்பீங்க. நீங்க அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற கட்டமைப்பு இல்லையா, தயவுசெய்து சொல்றேன் இளைஞர்களுக்கு, அது என்ன கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. அதுக்கு நீங்க எந்த இடத்துல பார்க்கணும்னா, ஐசிஎம்ஆர் கீழே நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் அண்ட் பயோ ரிசர்ச் ஒரு தனி டிபார்ட்மெண்ட், என்ஐஆர் எஃபிஆர். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. நீங்க ஏதாவது வேக்சின் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட படிநிலைகள் இருக்குல்ல, அது எங்கேருந்து நீங்க போட்டு அதை சோதனை பண்ணிட்டு லாஸ்ட் மனுஷனுக்கு பயன்படுத்தணுமே, அதுக்கான போதுமான முன் ஏற்பாடுகள் எப்படி இந்தியா வச்சிருந்துச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்ததுல இருந்து கண்டுபிடிப்புகள் மீது மிக தீவிரமான அக்கறை இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் அந்த வேக்சின் அந்த நேரத்தில் வர முடிஞ்சு. இந்த அளவு மட்டுமே பேசி முடிச்சுக்க நல்லா நினைக்கிறேன். தெரியும் இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒண்ணு, நான் ஸ்டேஜ் ஏறது உண்டு, கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ஏறல, ரெண்டு வருஷமா ஏற திரும்பல, ஏறது இல்ல தவிர ரெகுலரா ஏறது உண்டு. ஸ்டேஜ் நிற்காது. எனவே என்னுடைய விருப்பம் அடுத்த 20-25 வருஷங்கள் நரேந்திர மோடின்ற மனுஷன் அந்த சீட்டை அவரா விட்டு இறங்குற வரைக்கும் அவர் தான் பிரதமர். நமக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா, கடைசி சொல்லிட்டு போக விரும்புறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும் போது நான் மட்டும் ஒத்தால சண்டை போட்டுட்டு இருந்தா தோணும் இந்த சோசியல் மீடியால. அவர் மொத்தமா இருக்கும், ஏன்னா மொத்தமா வந்து
கத்துக்கிட்டதும் கத்துவானுங்க, சொல்லவே தேவை திமுகவுக்கு அசிங்கமான வார்த்தை நல்லா இருக்கும். நான் பொறுப்பே எடுத்து தருப்பான்னு கைய 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 கேண்டுவான். நான் பக்கம் பக்கமாக எழுதுவான். அப்போல்லாம் கொஞ்சம் நினைப்பேன், இது எப்படி திருந்தோம், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவானா, மாதம் குளம் குளம் ரேட்டில் வரலையா, உங்களை எவ்வளோ குளம் பண்ண ட்ரை பண்ணலையா, அந்த அளவுலாம் பேசுவானுங்க. இது முடிஞ்சதை பார்த்துக்கிறான்னு அது உண்மைதான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமா திமுக ஒரு பெரிய கூட்டமே உருவாகிருக்கு. என்ன சந்தோஷம், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நடந்து கூட வந்துருவாரு, எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது. ஆனா எனக்கு இருக்க சந்தோஷம் என்னன்னா, இங்க சண்டை போறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம். அது முக்கியமா திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீட்டு காலத்தை கூட்டம் உருவாக்கிட்டோம். இப்பல்லாம் சமையல் அறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதுல, இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான். ஒரு ஒரு அம்மாவின் சமையல் அறையும் புகை இல்லாம இருக்கும், இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும், அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு, இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.